श्रीमते श्रीवराह महादेशिगाय नमः श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः श्रीमते निगमांत महादेशिगाय नमः श्रीमते भवदेवाश्चहाराय महादेशिगाय नमः श्रीमते बगलभूषण महादेशिगाय नमः श्रीतरंग महनंदिनी हेमाब्ज नायिका समेतस्त्री देवनाथ परब्रह्मणे नमः रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भोजनं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं श्रीरुंदुदोप्पुल तिरुवेंकटमुडयान् पारंदच्चोन्न पड़मुड़ियुल ओरुंदुदाने अमयादो तारणियुल वाळ्वार्कु वानेरप्पोमळवुं वाळ्वु श्रीमान् वेंकटनाथार्य कविदार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति जयत्यासुदसंत्रासद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमते निहमांत महादेशिगाज नमः। रामकृष्ण अवतार विशेषங்களை யதாமதி அனுபவிச்சின்றிருக்கோ ஒரு 10 உபன்யாசம் ஆயிருக்கு. ஒவ்வொரு பாகமாய் நாம் தெரிந்த விஷயங்களை தான் கேட்டுருக்கோம். இப்போ சரணாகத்தினா என்ன, பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணார், யார் யாருக்கெல்லாம் எப்படி பண்ணார்னு பார்த்தோம். அந்த மாதிரி கைங்கரியம் அடுத்தது, எப்படி கைங்கரியம் கிடைச்சது இவாளுக்கு. கிருஷ்ணாவதாரத்தை நம்ம எடுத்துட்டா கிருஷ்ணனுக்கு எத்தனை பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா, ஆனால் உத்தவர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கிருஷ்ணனுடைய சாரதி, கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தான். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தான் கிருஷ்ணன். நான் கிருஷ்ணனுக்கே சாரதி கைங்கரியம் பண்ண பிராப்தமானவர் உத்தவர்னு சொல்லுவார். அவர் உத்தவகீதைன்னு தனியாக ஒன்று உண்டு, அதில் கேட்குறார் உத்தவர், கேட்டார் ஏன் கிருஷ்ணா எவ்வளோ பெரிய பாரத யுத்தம் 18 நாள் நடந்த, எத்தனை கோடி கோடி ஜீவாத்மாக்கள்லாம் போயிடுத்து, நீ சர்வலோக சரண்யன்னு தெரியும், சர்வஜன்னு தெரியும், முக்காலம் உணர்ந்தவன்னு தெரியும், உன்னுடைய லீலையின் பிரகாரம்தான் எல்லாம் நடக்கிறதுன்னு தெரியும், நீ வந்து அன்னைக்கே அவனை தர்மபுத்திரை சூதாடாதன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த சூதாட்டமே நடந்திருக்காதுப்பா, ராஜ்யம் போயிருக்காது, அவளும் வந்து வனவாசம் போயிருக்க மாட்டா, இந்த பாரத யுத்தமே நடந்திருக்காதே, தடுத்திருக்கலாமேப்பா அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறார். இதுக்கு என்ன சமாதானம் தேவர் சாதிக்க போறீர் அப்படின்னு பெருமாள் ஒரு வார்த்தை சாதிச்சார். இல்லை உத்தவரே, இவன் சூதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், இவன் சூதாடும் மண்டபத்தில் வாசல்லே தான் நான் இருந்தேன். இந்த தர்மபுத்திரர் என்ன பண்ணார், நான் சர்வஜன்னு தெரிஞ்சும் தான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சின்னு போய் சூதாடினார்ப்பா. எனக்கு தெரியாத விஷயம் லோகத்தில் நடந்துருமா என்ன அப்படின்னு போய் சூதாடினார். எனக்கு எல்லாம் தெரியும், அவளோடத்தே அவளிடத்துமே நான் இருக்கேன், பஞ்சு பேரும் என்னதான் சேவிச்சுருக்கா, இருந்தும் எனக்கு ஒரு விஷயம் தெரியக்கூடாதுட்டு நினச்சிட்டு போய் அவர் பண்ணார். அதனுடைய பலன்தான் இப்போ அனுபவிக்கிறார் அப்படின்னார். சரி, சூதாடிட்டார், இவருக்கு சூது ஆட தெரியுமா ஆட தெரியாதான் தெரியல, க்ஷத்திரியாருடைய விளையாட்டுன்னு சொல்கிறா. இருந்தாலும் தர்மபுத்திரோட துரியோதனன் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சாதிச்சார், அவன் விவேகமானவன் சாதிச்சார். என்னன்னா, தான் சூதாடினா தோத்து போடுவோன்னு அவனுக்கு தெரியும், அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை கொண்டு சூதாட வச்சான், அதனால் ஜெயம் அவன் பக்கம் போச்சு, இவா ராஜ்யம் போச்சுன்னு சாதிச்சார். இன்னொன்று சொன்னார், தர்மபுத்திரர் மட்டும் என்னை கூட்டிருந்தா அப்படின்னாக்கா நான் போய் அந்த சூதாட்டத்தை கடந்த தர்மபுத்திரருக்கு ஒரு சகாயம் பண்ணும்படியா அந்த ஆட்டத்தை நான் ஆடினா ஜெயம் யாருக்கு வரும்ன்ட்டு நீரே முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார்.
அதனால இந்த கைங்கரியம் பெருமாள் தன்னை பெருமாளுக்கு தெரியக்கூடாம ஒரு கைங்கரியம் பண்ணா அதனால பலர் அனுபவிச்சார் தர்மபுத்திரர். உத்தவருக்கு பெருமாளுக்கு தேரோட்டம் கைங்கர கைங்கரியம் கிடைச்சி அதனால உத்தவ கீதைன்னு கிடைச்சது. இப்படி ஒரு விஷயம் இந்த பக்கம் பாரதத்துல மாலாகாரனுக்கு அனுகிரகம் பண்ணார், கூனிக்கு அனுகிரகம் பண்ணார். இங்க ஒரு கூனி, அங்கு ஒரு கூனி, ஒரு கூனியாலே பெருமாள் கானகம் வந்த ஒரு கூனிக்கு பெருமாள் தான் அவருடைய திருமையினை தொட்டு மவா கட்டையை தூக்கி விட்டு ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்கு அந்நேர உருவினாய் அச்சோ வச்சோ அப்படின்னு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடும்படியாக எம்பெருமான் அந்த அனுகிரகத்தை அவளுக்கு பண்ணார். ராம அவதாரத்தை எடுத்துண்டாக்கா இங்க என்ன கைங்கரியம் அப்படின்னா பெரிய கைங்கரியம் பாதுக கைங்கரியம் கிடைச்சது பரதாழ்வானுக்கு. அது ஒன்று போகட்டும், அது பெரிய சப்ஜெக்ட். அடுத்தது வானர சேனை. இந்த வானர சேனைக்கெல்லாம் எங்கேயோ காட்டில் சுத்தின் இந்த சேனைகள் சுக்ரீவனுக்கு எம்பெருமானுடைய சக்கியம் கிடைச்சது, அதனாலே வாலிவதம் நடந்தது. வாலிவதம் நடந்த உடனே என்னாச்சு, பிராட்டியை தேடணும். அப்போ பிராட்டியை தேடும் ஒரு லோக ஜெகன்மாதாவை தேடி போகும் ஒரு கைங்கரியம் ராம கைங்கரியமானது இந்த குரங்குகளுக்கு கிடைச்சது. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலவிலா வணிலம் போலேன் அப்படின்னு தொண்டடை பொடிகள். ஒவ்வொரு குரமும் ஒரு பெரிய பெரிய மலையை தூக்கி கொண்டு சமுதத்தில் போடுமாம். இதுவும் ஒரு கைங்கரியம் தானே சுவாமி. ராமனோட அநியாயத்தில் நடந்து வர கைங்கரியம், ராமனோட சேர்ந்து சண்டை போடுற ஒரு பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு, ராமனோட திரும்பி அயோத்திக்கு போகிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, ராம பட்டாபிஷேகம் சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, எல்லாமே ஒரு கைங்கரியம் தானே. இவனுக்கு மகாராஜரான அந்த சுக்ரீவனுக்கு கிடைச்சது, அங்கதனுக்கு கிடைச்சது, அந்த நலனுக்கு கிடைச்சது இல்லையா? இப்படிப்பட்ட எல்லாருக்கும் அந்த கைங்கரியம் பெருமாள் கொடுத்த, அதை விட ரொம்ப புத்திமானான ஹனுமான நம்மளுக்கு வெளில வந்த ராம ஆதாரத்தில். ஒரு பக்தினா ராமன் பேரில் எப்படி பண்ணணும் என்பது அனுமானால் மட்டும்தான் முடியும். நவவியாக்கரண பண்டிதன்னு பெரியவா சொல்கிறார், அவரால் மட்டுமே முடியும். பேசும்போது பார்த்தா பெருமாள் அனுமான் விஷயம் சொல்லும்போது பெருமாள் அண்ணா கவனிப்பாராம். பஷ்மண்ட சாய்பெறம் பெருமாள், டேய் எப்படி சம்ஸ்கிருதம் பேசுகிறான் பாருள் ஆய்வன், ஒரு விபக்தி தோஷம் இல்லை, அப்படி பேசுகிறான் மகா பண்டிதன்டாம் பெருமாள் ரொம்ப ஸ்லாகிப்பேறாம். அப்படிப்பட்ட ராம கைங்கரம் எப்படி பண்ணணும்ட்டு பண்ணி காட்டினவர் நம்முடைய திருவடி இல்லையா? பெருமாள் பேரை சொன்னாலே எனக்கு சந்துஷ்டி. எவனொருவன் ராமனை தரிசிக்கிறானோ, எவனொருவன் ராமநாமத்தை ஜபிக்கிறானோ அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்கிறார் ஹனுமான். ஏன்னா அந்த பக்தி அப்படி அவருக்கு பீரிட்டுன்னு வர்றது, ராம ஜபம் ராம நாமம் இல்லையா? அதனால ராமசப்தத்துக்கு ரொம்ப வசதியான விஷயத்தை பெரிவா எடுத்துட்டுருக்கா. அப்படி இந்த குரங்குகள் எல்லாரும் வானர சேனை மொத்தமும் ராம கைங்கரியத்தை ஈடுபட்டது. சுவாமி தேசிகன் ஒரு நேர்ச்சான சந்தானம் பண்ணிக்கிற பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு. என்னென்னா அச்சுத சதகத்தை ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். பாலபவ கொவ்வதரளோ மாறுதி ஜாயக்கி சாயரம் தரியுமனோன்னு சாய்ச்சார். என்னப்பா அர்த்தம் கேட்டால் திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ச்ச அர்த்தத்தை அடைய நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறேன். ஒரு குரங்கு அப்போதான் பிறந்திருக்கு, பிறந்து இருக்கு, பக்கத்தில் பெரிய மந்திகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு மந்திர ஆலோசனை நடக்கிறது. என்னன்னா சீதையை போய் எப்படி கூட்டுந்து வருது, ராவணன் தூக்கின் போயிட்டான் சீதையை அப்படின்னு சொல்கிறா. லங்கையில் இருக்கான்னு அனுமார் கேட்டு வந்துட்டார், இப்போ எப்படி லங்கைக்கு போகிறது நம்ம அப்படின்னு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த சின்ன மந்தியானது அதை கேட்டுருக்கு பெரியவா பேசுறது. அது சொல்லித்தான் ராவணன் தூக்கி போயிட்டானா சீத்தையை, இதோ ஒரு நிமிஷம் போகிறேன் லங்கைக்கு, போய் அவனை கொண்டுட்டு சீத்தையை நான் தூக்கி வரேன்னு சொல்லித்தான். அது பாருங்கோ, அந்த மந்தி கூட ராமனை பற்றி பேசும்போது இந்த ராமசப்தத்தாலே அது ஈர்க்கப்பட்டு அது வார்த்தை சொல்கிறது, நான் போய் கூட்டின்னு வரேன் சீதா பிராட்டின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தன்னை ஒரு நச்சான சந்தானம் பண்ணிக்கிறார். அவர் நல்ல புத்திமான் சாட்சாத் திருவேங்கன்முடையாருடைய அவதாரம் சர்வேஸ்வரனே அவர். இருந்தாலும் பெருமாளை பற்றி என்னால் பேச முடியாதே அச்சுதா
அப்படின்னு தேவநாதம் இதுல தேவநாதனை பத்தி அச்சுசதகம் பிராகதத்திலே பண்ணும்போது சொல்லுகிறார், அந்த குரங்குக்கு என்ன ஆனாலும் தன்னுடைய சக்தி என்னன்னு தெரியாது, ஒரு அடி எடுத்து வச்சா சமுதிரத்தில் அது போயே போயிடும், இருந்தாலும் ஒரு மனோதிடத்தை வரிசை வச்சு நான் போய் ராவணனை கொண்டுட்டு சீதையை கொண்டு வரேன்னு சொல்றது. அதே போல என்னுடைய இந்த மழலை பேச்சானது, மழலை சம்ஸ்கிருதமானது, இந்த பிராகிருத சம்ஸ்கிருதத்திலே நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா, ஆனா நீ வந்து ஒரு சமுதிரத்தில் என்ன ஆடன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதை விட உயர்ந்ததான ஒரு வஸ்து நீ, உன்னை என்னுடைய சின்ன சின்ன பாஷையை வச்சு நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன், என்னால் ஸ்தோத்திரம் பண்ண நான் அசக்தன் தான், இருந்தாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணேன்ப்பா, அந்த குரங்கு எப்படி பள்ளித்தோ அந்த மாதிரி நான் உன்னை ஒரு திருப்பிள்ளையாய் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணேன், கிருப பண்ணினு ஏற்றுக்கோன்னு அச்சுசதகத்திலே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்படி இந்த கைங்கரியத்தை பற்றி பேசுகின்ற இப்போ இந்த வானரங்கள்லாம் விபீஷண ஆழ்வானுக்கு ராமகைங்கரியம் கிடச்சிது, வானரங்களுக்கு கிடச்சிது, குரங்குகளுக்கு அந்த சேது பந்தனம், இன்றைக்கும் நாம் என்ன பண்ணோம், சேதுவை போய் சேவிக்கிறோம், சங்கல்பம் பண்ணி சேது கிடந்த இடத்துல போய் நம்ம ஸ்நானம் பண்ணாக்கா சகல பாபமும் போகிறது சுவாமி, அதுவே புனசரணாகதின்னு கூட பெரியவாழ்லாம் நமக்கு நிர்வாகம் பண்ணி கொடுக்குறா. அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை பின்னானா வணங்கும் சோதியாய் எப்படி எம்பெருமான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இன்னும் இவாள் நம்ம சேவிக்கணும்னா அர்ச்சாமூர்த்தியாக இருக்கணும்ன்ட்டு பெருமாள் 108 திருப்பதியும் அதிலையும் பிராட்டி சகிதனாய் இன்னும் மற்றும் அபிமான ஸ்தலங்கள்லையும் ஸ்ரீமுஷ்டம் இருக்கு, மேல்கோட்டை இருக்கு, இப்போ எத்தனையோ எத்தனையோ திபதேசங்கள் பக்கத்துல அபிமான ஸ்தலங்கள்லாம் பெருமாளே தன்னை ஏற்படுத்தி வச்சுருக்கான், அவனே சுயம்புவா வந்திருக்கார் பெருமாள் இல்லையா. இதனாலே நாம் சேவித்து நம் பாபத்தை போக்க அவன் திருவடியை நாம் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அதுக்கு அப்போ அவளுக்கு அந்த கைங்கரியம் கிடைச்சது. அந்த இடத்துல ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் கைங்கரியம் அவளுக்கெல்லாம் கிடைச்சது பெருமாளோட இருந்தவாளுக்கு. நமக்கு அந்த கைங்கரியம் பண்ண பாக்கியம் இல்லையே, இந்த பாக்கியமும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பின்னாலே தோன்றி அழியக்கூடிய ஜீவன்கள்லாம் இங்கே இருக்கு, இது எல்லாம் வந்து என் திருவடி அடையணும்னா எனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனாலே நான் அர்ச்சாரூபமாயிருக்கேன், வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவு கற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவயவைதோரணங்கும் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரையெல்லாம் நின்கண் வேட்கை எழுவிப்பனே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வா திருவிருத்தத்தில் சாய்கிறார். எத்தனையோ எத்தனையோ சம்பிரதாயங்களை பெருமாள் கொடுக்கிற, எத்தனையோ எத்தனையோ கோயில்களை கொடுத்துருக்கான், ஆனால் இந்த தெய்வத்தை சேவிச்சா மட்டும்தான் நமக்கு பரவதம் சாஸ்வதம் என்ற விஷயத்தை அறிந்து கொண்டு நாம் வந்து அந்த சரணாகதி மார்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று கொடுத்தா. ஒரு கூட நிறையா ஒரே சொத்த பழமாக இருக்குது, ஒரு நல்ல பழம் இருக்குது, தேடி எடுத்தால் நல்ல பழம் கிடச்சிரும் நமக்கு, ஆனால் நம்ம கையில் கிடைக்கிறதுலாம் சொத்த பழமாக கிடைக்கிறது. அதனால தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்ச பெருமாள் வணங்கம் துறைகள் பல பல வாக்கி. எத்தனையோ எத்தனையோ கோயில் சாஸ்திரங்களும் பெருமாளும் தர்மத்தையும் வச்சிருக்கான், எத்தனையோ எத்தனையோ சம்பிரதாயத்தை வச்சிருக்கான். நான் போகிற சம்பிரதாயமான விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் சரணாகதி மார்க்கம் நாம் தெரிஞ்சுட்டு போனோம், அதுக்கோசம் தான் பெருமாள் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அப்போ நமக்கு பகவத் கைங்கரியம் பிராப்தமாகுது. ஏதோ எற்கிஞ்சி எதாமதி கைங்கரியம் பண்ணுறோம், ஒரு வேத பாராயணம், ஒரு அருளிச்செயல், ஒரு கொடை போடுறது, ஒரு பெருமாளை ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணுறோம், திருமடைப்பள்ளி கைங்கரியம், மாலாகார கைங்கரியம் பண்ணுறோம், சந்தனம் கைங்கரியம் பண்ணி கொடுக்குறோம் பெருமாளுக்கு, இல்லையா ஒரு தீவிட்டு கைங்கரியமாக பண்ணணும் பெருமாளுக்கு. தீவிட்டு இல்லைனா பெருமாள் வெளியே வரமாட்டா, அதுதான் பிரதான கைங்கரியம். எடுத்த உடனே ஒரு சன்னதியை நீ கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தா செய்யும் என்று ஆழ்வார் சாதிக்குமா போலே கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு கோலம் போட்டு வைக்கலாமே, அதுவும் பரம கைங்கரியம் தானே சுவாமி இல்லையா. இது அர்ச்சையிலே நம்ம பண்ற கைங்கரியம், நம்ம சக்தி அவ்வளவுதான். என்ன தனம் இருக்கிற ஒரு 10,000 ரூபாயில் ஒரு வேஷ்டி சாத்துவான், தாயாருக்கு 10,000 ரூபாயில் ஒரு புடவை சாத்துவான், ரொம்ப இதுவாக இருந்தால் 1,00,000 ரூபாயில் வாங்கி சாத்த போறான், லட்சமா அங்க வந்து முக்கியமான வஸ்து இல்லை சுவாமி, அந்த லட்சத்திலே பக்தி ஒன்று பொதிஞ்சு இருக்க பெருமாளுக்கு தான் இதை வாங்குறோன்னு நினைச்சுன்னு சொல்றானே இல்லையா, அந்த பக்தி தான் பெருமாள் பார்க்குறார் அந்த இடத்துல. அப்போது நமக்கு கைங்கரியம் சித்திக்கிறது. இப்படி ஆகிய அவதாரங்களிலே கைங்கரியம், அர்ச்சையில் வேறு வேறு கைங்கரியம் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போது ராமகிருஷ்ண அவதாரத்தில் கைங்கரியம் இப்போ நிறையா பேர் பண்ணால், கிருஷ்ணன் பாலகனாக இருக்கும்போது 11 வயசு வரைக்கும் ஆய்ப்பாடியில் பெருமாள் வளர்ந்தார், அப்போ எத்தனை எத்தனையோ பாலகர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு சகாவாக இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா அவனுக்கு. அப்படி அடுத்து பெருமாளை நம்பினால் அவன் ரட்சிப்பான் என்பது ராமாவதாரத்தை என்ன, ஹே ராமா உன்னோடே வந்துடும் என்னை காப்பாற்று அப்படி சொல்லிட்டு கோப்திருத்திர வர்ணமானது அங்கே நிரூபிக்கப்பட்டது, ராமன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி விபீஷன் ஆழ்வான் வந்தார், பெருமான் காப்பாற்றினர்.
ராமன் காப்பாத்துவான், வந்து விபீஷண ஆழ்வான் கூட நாலு ராட்சசா விபீஷணன் நம்பி வந்தா, அவனோடே வந்த அவனோட அந்தர்கதமா வந்தவாளுக்கும் பெருமான் ரட்சிச்சு அவளுக்கும் அபிமன்யுத்தர் இல்லையா? அதான் சுவாமி தேசன் ரக்ஷணம் சொன்னார், என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டா அவன் காப்பாத்துவானப்பா. அதான் சொன்னார், அந்த இடத்துல கங்கை கரைகளே இந்த குரங்குகள் எல்லாம் சேது பந்தனம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, ராத்திரி தூங்கிட்டு இருக்கு, எந்த ராட்சசாலும் எந்த பக்கம்னா வந்து இந்த குரங்குகளை வந்து லங்கையிலேருந்து வந்து அடிச்சுட்டு போயிடுவா. அதனாலே பெருமாளுடைய என்னன்னா பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன, இதா இவரை காப்பாற்ற வேண்டுமே, இந்த குரங்குகளை மொத்தத்தையும் காப்பாத்துறேன்னு பெருமாள் தன்னை காப்பாத்துவான் என்று நினைத்துதான் இந்த மொத்த வானர சேனையும் அங்க சேது கரையிலே வந்து நித்ர எடுத்துட்டு இருக்கா. அப்போ பெருமாளும் இளைய பெருமாளுமா வில்லும் கையுமா இங்கும் அங்குமா நடந்து இவாளை ரட்சித்தான் ராத்திரி பகலான்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றா. எதனாலேனா பெருமாள் எனக்கு இருக்கான் சுவாமி, நிர்பரோ நிர்பரோஸ்மி என்னும்படியாக இந்த இந்த என்னுடைய பொறுப்பை பெருமாளுடைய என் பரத்தை ஒப்படைத்தேன் என்று நிம்மதியாக திருமாவிடைய கை வைத்து உறங்குமா போலேன்னு சுவாமி தேசகன் ஸ்ரீமத் ரகசத்திரிய சாரத்தை சாதிச்சார். ஏன்னா இந்த ஜீவனை ரட்சிக்க வேண்டியது எம்பெருமானுடைய கடமையானது. அப்போ எம்பெருமான விசுவாசத்தோடே நாம் அவனையே ரக்ஷகனா வருத்து விட்டால் நமக்கு ஒரு பயமும் இல்லை என்று சுவாமி தேசகன் சாய்க்கிறார். அந்தவாடி இந்த கடற்கரையிலே குரங்குகளை எம்பெருமான் காத்து ரட்சித்தான். இங்கே என்னடானா பெருமாள் என்ன, கல்லெடுத்து கல்வாரி காத்தாயன்னும் காவருவும் கச்சி உரகத்தாய் என்னும்படியாக கிருஷ்ணாவதாரத்திலே இந்திரன் கல்லுமழை பொழியும் போது எம்பெருமான் இவாளை காப்பாது எப்படி சுவாமி காப்பாற்றான், செப்பாருடைய திருமாலவந்தன் சந்தாவரை கைவிரலைந்தினையும் கப்பாக மடித்து மணிநடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்தமலை அப்படின்னு. எப்பாடும் பரந்துழி தள்ளறிவே இலங்கு மணிமுத்து வடம் பிரட குப்பாயம் எடநின்று காட்சி தரும் கோவர்த்தனம் என்னும் கொத்த குடையே. திருமால் தன் கையை மேலே தூக்கி கோவர்த்தனத்தை ஒரு குடையாக பிடித்து இவாளை ரட்சித்தான். ஏன்னா ஏ கிருஷ்ணா நீதான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மொத்த ஆயிர சேரியம் வந்து திருவடியில் விழுந்தது, ரக்ஷகனாய் பெருமாளை வரிச்சுது, அதனாலே இங்கே காப்பாத்தின. ஏ ரக்ஷகா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டா அந்த திரௌபதியின் மானத்தை பெருமான் ரட்சித்தான். பெருமாளே நீதான் எனக்கு துணை வைக்க வேண்டும் அர்ஜுனன் கேட்டான். பெருமாள் அவனுக்கு சாரத்த கங்கியம் பண்ணி பாரத யுத்தத்தை நடத்தி கொடுத்தார் இல்லையா. எப்படியாவது சொன்ன அர்ஜுனன் வந்து என்ன பண்ணான், நாகாஸ்திரம் கர்ணன் அர்ஜுனன் மேலே போடுறார். பெருமாள் பார்த்தா, டே அர்ஜுனா நாகாஸ்திரத்தை போடுறான் கர்ணன், உங்ககிட்ட கருடாஸ்திரம் இருந்தா நீ திருப்பி போடுறான்னு சொல்ல, எங்கிட்ட கருடாஸ்திரம் இல்லையா சுவாமின்றான், என்னடா பண்ண போற நாகாஸ்திரம் ஒன்று அடிச்சிடுமே அப்படின்னார். கிருஷ்ணா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு அர்ஜுனன் சொல்கிறான். அப்போது பெருமாள் பேரில் வந்த அந்த நம்பிக்கை பெருமாளை ரட்சகனாக வரித்த விஷயமானது. அது கோப்தூத்திர வர்ணம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். விஸ்வாசத்தை பெருமாள் மேலே வச்சு பெருமாள் என்ன ரட்சிப்பான் அவனே ரட்சகன் நீயே சரணன்னு ஆஜரஞ்சா வஞ்சாவன் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அந்த மாதிரி தன்னை நீ இருக்கன்னு சொல்லிட்டான் அர்ஜுனன். அதனாலே பெருமாள் தேர்கால ஒரு அடிக்கீழ் அழுத்தி அந்த நாகாஸ்திரமானது அர்ஜுனன் கிரீடத்தோட தட்டின்னு போகும்படியாக எம்பெருமான் பண்ணி ஒரு உபாயம் செய்தான் எம்பெருமான். அப்புறம் உத்தரதன் சிறுவனையும் பொய்யா கொண்ட உயிராளன் உறையும் கோயில் உத்தரையின் சிறுவனை எம்பெருமான் காத்து ரட்சிச்சான். இப்படியாக இந்த விஷயமானது எம்பெருமானை ரட்சகனாக நாம் வரித்தால் நமக்கு மொத்த அனுகிரகையும் பெருமாள் பண்ணி இந்த ஜீவனை அவன் காத்து ரட்சித்து தன்னிடத்தை தன்னிடு சோதிக்கு அவனுடைய அந்திம தசை முடியும் போது எம்பெருமான் தன்னிடு சோதிக்கு கூட்டுன்னு போறான் இல்லையா. எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்கோ இல்லையா. எம்பெருமானை நாம் ரட்சகனாக வரிக்கும், இதுதான் ஆச்சாரியால் சொல்லித்தரா. இவன் என்னை காப்பாத்துவான் நம்பணும். இப்போ எத்தனையோ கொரோனா பீரியட் நடந்துட்டு இருக்கு, எத்தனை எத்தனையோ பேருக்கு நிறைய வைதிகாலெல்லாம் போயிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மொத்த பேரும் சேர்ந்து அத்தனை வைஷ்ணவாலும் என்ன பண்ணணும், பெருமாளிடத்தை பிரார்த்தனை பண்ணி அப்பா பெரிய சோதனை வந்திருக்கு நாட்டு மக்களுக்கு, நீதான் எல்லோரையும் ரட்சிக்க வேணும்னு சொல்லி பெரிய பிரார்த்தனை பண்ணா பெருமாள் ரட்சிக்காம விட்டுருவானா, அவனை ரட்சகனாக பலித்தால் பெருமாள் நம்மளை கைவிட மாட்டானப்பா. அதனாலே பெருமாளை அவன் ராமநாமத்தை சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லி காத்து ரட்சிக்க வேண்டும் சொல்லி ஒரு திருவழக்கை ஏற்றி வச்சு பண்ணா பெருமாள் ரட்சிக்காம போயிடுவானான்னு ரட்சிப்பான் நம்மை. அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை தான் சுவாமி எல்லாரையும் காப்பாத்துறது. அந்த இடத்துல அந்த விசுவாசம் தான் நம்மளை காப்பாத்துறது. விசுவாசமாக இருந்தான் பெருமாள் வாலியை கொண்டுடுவான்னு நம்பினான் யாரு, மகாராஜர். முன்னாடி பெருமாளுக்கிட்ட சிவச்சான் பெருமாள் பலிஷ்டன்னு தெரிஞ்சுட்டான். அப்புறம் சரி ராமன் நமக்கு ரொம்ப உபாயம் பண்ணுவான் நம்பினதாலே பெருமாள் காப்பாத்தினர்.
பெருமாள் சத்தியம் சத்தியம் பண்ணி கொடுத்த நான் கூட இருக்கேன் வாலிபதத்துக்குன்னு சொன்னதாலே அவனுக்கு வந்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா. அதனால் பெருமாள் நிச்சயமா என்னை வந்து கூட்டுன்னு போவான்னு சொல்லிட்டு பிராட்டியும் காத்திருந்தா பெருமாள் வந்து கூட்டுன்னு போன இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள் அவனை நாம் ரட்சகனாக வரித்தால் அவன் நம்மை காப்பான் அப்படின்னு சொன்னான். நம்ம ஆத்துல ஒரு பெரிய வைர கல் இருக்கு, திடீர்னு வெளியூர் போகிறோம் சுவாமி, வெளியூர் போகும்போது பக்கத்து ஆற்றுல கொடுத்துட்டு போகிறோம் அடியேன், இந்த வைரக்கல் எங்கிட்ட இருக்கு, இதை வந்து நீர் பத்திரமாக பார்த்துக்கணும், நான் வெளியூர் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நாளில் வந்துடுவேன், அப்போது வந்தவுடனே எனக்கு இதை கொடுத்து சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த வைரக்கல்லுக்கு பக்கத்தாத்து சுவாமியை காப்பாளனாக நியமித்து நாம் சென்று விட்டால் அவர் யோ பக்தாத்மாவை கொடுத்துருக்கார் சுவாமின்னு சொல்லி காத்து வச்சு ரட்சிச்சு நம்ம உடனே திருப்பி கொடுப்பார் இல்லையா. அதே போல இந்த ஜீவன் பெருமாள்கிட்டேருந்து வந்தது, இந்த ஜீவனை பெருமாளிடத்தில் நீதான் என்ன காக்க வேண்டும் பா, எனக்கு சாஸ்வதமான அந்தமிலா பெருமம் கிடைக்க வேண்டும், நீ இதை ரட்சிச்சுக்கோன்னு பெருமாளை ரட்சகனாக வரித்து கோப்துத்திர வர்ணம் பண்ணி பெருமாளை நாம் ரட்சகனாக வரிப்போம் போது அவன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா? நிச்சயமாக காப்பாற்றுவான்னு சொல்கிறான் நம்ம பெரியவா. அங்கதான் காப்பாற்றுவான், ரட்சகனாக வரிக்க வேண்டும், காப்பாற்றுவான் என்ற அந்த மகா விஸ்வாசம் நம்மளிடத்துல இருக்க வேண்டும் இல்லையா. அப்படியானது இந்த ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவான் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதான் தேக அவசானத்தின் போது எனக்கு மோட்சம்னு கேட்குறோம். ஏன்னா மோட்சம் கொடுப்பான்னு நம்பிக்கையிலே கேட்குறோம் இல்லையா. ஆச்சாரிய முக்கியம் சரணாகதி பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தால் நம்மை அவன் நித்தியம் ரட்சித்து காப்பான் அப்படின்றதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சு நாளைக்கு பாதுகையை பற்றி நம்ம ராம பாதுகையை பற்றி நாளைக்கு உபன்யாசத்தை முடிந்தளவு விஸ்தாரமாக சேவிக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.